முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த குழந்தை பிழைக்காம இறந்து போயிருந்தா, இதுவரைக்கும் இந்த தாய் தான் குழந்தை உயிரோட இருக்கிறது தெரியாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அதான் நடக்கல. நடக்காத விஷயத்த பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் குழந்தைய மாத்தின நேரம் தான் ராசாத்திய குழந்தைய பொழைக்க வச்சிருக்கு. நீ குழந்தைய மாத்தி வச்சதுக்கு ஆதாரம் இருக்கா? என்னங்க ஆதாரம்? பெரிய ஆதாரம். அதான் என் மருமக சொன்னால, இவதான் பூமிக்காவோட ஆபரேஷனுக்கு எலும்பு மஜ்ஜ கொடுத்தான்னு. இவ பூமிக்காவோட தாயங்கிறதுனாலதான் எலும்பு மஜ்ஜ கொடுக்க முடிஞ்சது. ராசாத்தி தாயா இருந்தா ராசாத்தி கொடுத்திருப்பால. ராசாத்தி, மரகதை சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க ஐயா. அப்போ குழந்தை மாற்றப்பட்டது உண்மைதான். ராசாத்தி குழந்தை சுவேதா, கண்மணி குழந்தை பூமிகா. குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறவங்க தாய்னா, ராசாத்தியும் இறந்த குழந்தைக்கு மறு உயிர் கொடுத்திருக்கா. அப்போ அவளும் தாய் தான். எந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை மேல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை குழந்தைக்கு மறு உயிர் கொடுத்த ராசாத்திக்கு இருக்கு. அதனால ராசாத்தி அந்த குழந்தை தனக்கு தான் உரிமை கொண்டாடலன்னா கொண்டாடலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. குழந்தைய மாத்தி வச்சு ராசாத்திய ஏமாத்த பார்த்ததுனால ராசாத்தி தான் பெத்த குழந்தை மேலையும் வளர்த்த குழந்தை மேலையும் உரிமை கொண்டாடுறது நியாயம். ஆனா தர்மப்படி கெட்டவளா இருந்தாலும் நல்லவளா இருந்தாலும் தாய் தாய் தான். அவ குழந்தை அவகிட்ட வளர்றதுதான் தர்மம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நியாயமா தர்மமானு பார்த்தா தர்மம் தான் முக்கியம். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.